الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அவனுடைய பொருத்தத்துக்குட்பட்டவர்களாக ஆக்கிய அருள் புரிவானாக உண்மையிலே ஒரு பிரகாசமான ஒரு புனிதமிக்க நாள்தான் ஜும்மாவுடைய தினம் தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்த தினங்களிலே மிக சிறந்த தினமாக இந்த தினம் இருக்கிறது ஆனால் மஸ்ஜிதிலே சென்று ஜும்மா தொழ முடியாத நிலையிலே ஜும்ராவுக்கு செல்ல முடியாத நிலையிலே இந்த நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது மூமிங்களுக்கு உண்மையிலே மிக பெரும் ஒரு சோதனையான நாளாக இதை நாம் பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா எல்லா சோதனைகளையும் அகற்றி எங்களுக்கு நிம்மதியாக அவனுடைய அமல் இபாதத்தை ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்துவிட ரஹ்மானே என்பதாக நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே தீனுல் இஸ்லாம் எல்லா வகையிலும் நிரப்பமானது என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அறிவுபூர்வமானது அறிவை மதிக்கக்கூடியது அறிவியல் சிந்தனை இந்த நுணுக்கம் இதை தந்தவனல்லா அவன் அதை தேவையான இடத்தில் அழகான முறையிலே பாவிப்பதை எந்த தடையும் செய்யவில்லை அறிவை வைத்து இஸ்லாம் அல்லாஹினுடைய கூற்றுக்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தை தகர்க்க நினைக்கும் பொழுதுதான் அறிவாளி மட்டம் தட்டப்படுகின்றார் அபுல் ஹிக்கம் அபு ஜகுலாக மாறியது அருமையானவர்களே இஸ்லாம் அறிவை மதிக்கவில்லை ஆராய்ச்சியை மறிக்க மறுக்கவில்லை சிந்தனையை மறுக்கவில்லை உண்மையில் அவன் எந்த வகையிலே படைத்தவனோடு சம்பந்தப்பட்டு அந்த தொடர்போடு இந்த உலகத்தை அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டுமோ அறிவியலோடு ஒப்பிட வேண்டுமோ அந்த சிந்தனையை அவன் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை அதுதான் அவன் செய்த தவறு அது காரூனாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியிலே எல்முல் கீமியா ரசாயனவியலிலே மிகவும் சிறந்தவனாக அவன் விளங்கியது உண்மைதான் அவனை தொட்டு விடுவதற்கு எந்த உலகத்திலே யாருமே இல்லாத அளவுக்கு அறிவு கொடுத்திருந்தது உண்மைதான் சகோதர்களே காலை இன்னமா ஊத்தி இந்தி அந்த வார்த்தை தான் அவனை வீணாக்கியது அறிவு தவறல்ல ஆராய்ச்சி தவறல்ல சிந்தனை தவறல்ல ஆராய்ச்சி கதவுகள் இஸ்லாத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சிந்திப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் இஸ்லாத்தில் எந்த தடையுமே உண்மையிலே இல்லை சகோதர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எத்தனையோ ஆராய்ச்சிகளை இஸ்லாம் உலகத்திற்கு காற்றுக் கொடுத்திருக்கிறது வார்த்தைகள் அற்புதமாக இருக்கிறது இன்றைய அறிவியல் அசந்து பார்க்கும் நிலையிலே அருமை நாயகம் அவருடைய முன்மாதிரிகள் இருப்பது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அல் குரானிலே சிந்திப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் சத்தியம் செய்து சொன்ன வார்த்தைகள் அத்தனையிலும் மனிதனுக்கு படிப்பினைகள் ஆராய்ச்சிகள் அறிவுகள் நிரம்பி கிடக்கின்றது அன்பு நபி சொல்லா அலிஸ்வலம் பேசிய வார்த்தையிலே வகையுடைய பிரகாசமான ஒளியிலே அது விஞ்ஞான ஒளியையும் மிஞ்சி இருக்கிறது என்பது எங்களுடைய அசைய முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒசமாய் ஒளி எழுப்பும் நட்சத்திரத்தை பற்றி அல்லா அன்று சத்தியம் செய்தான் இன்று ஒளி சக ஒளி சத்தமும் வெளிச்சமும் கொடுக்கும் அந்த பெல்சஸ் நட்சத்திரங்கள் அது இருக்கிறது என்பதாக அறிவியல் சொல்கிறது அதை நாம் அவமதிக்கவில்லை அவருடைய கருத்தை நாம் தட்டவில்லை ஆனால் இஸ்லாம் அறிவையும் முந்தியது அறிவியலுக்கும் இருக்கிறது என்ற உண்மையை நாம் நிதர்சனமாக பார்க்க வேண்டும் எமது உள்ளம் அதிலே லைக்க வேண்டும் அதை ஏற்று நடக்க வேண்டும் அதுதான் உண்மையான செய்தி சகோதரர்களே ஆராய்வு ஆராய்ச்சிகளுக்கு பின்னால் இஸ்லாமும் பேசி இருக்கிறதாம் என்பதாக நாம் ஏதோ இஸ்லாத்தை அதனோடு சேர்த்து பேசிவிட்டு நிற்பதல்ல ஒரு கருத்து சமூகத்திலே பரவும் பொழுதே அது அறிவியலோடு சேர்ந்து கருவும் பொழுதே அதற்கு நூத்துக்கு நூறு புள்ளியை கொடுப்போம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அதை இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை என்பதாக ஒதுக்கி விடுவோம் இது எமக்குரிய பண்பாக இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே நபி சொல்லாஹல்லாம் அவர்களுடைய முன்மாதிரிகள் அது நிச்சயமாக அறிவியலுக்கும் முன்னால் தான் சென்று கொண்டிருக்கும் உதாரணத்திற்கு பாருங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் அத்திமரத்தினுடைய சிறப்பு ஹாஷியத்து சாவியில தப்சீருல் ஜலாலை சுமார் இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கித்தாபிலே அந்த அத்தி மரத்தின் சிறப்புகள் அப்படியே பதியப்பட்டிருக்கிறது அது எத்தனை நோய்க்கு அது சிகிச்சையாக இருக்கிறது அது எத்துக்குள்ளே எத்தனை விதமான ஆரோக்கியம் இருக்கிறது உச்சம் தலையிலிருந்தே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சகோதரர்களே பித்தத்திலே இருக்கக்கூடிய கல் இது போன்ற பத்து பதினைந்து நோய்களை அங்கே எழுதி சொல்லி தருகின்றார்கள் இது நிச்சயமாக ஷிஃபாவுக்குரியது சகோதரர்களே ஆனால் துருக்கியை ஆண்ட இஸ்லாத்தை வேரோடு அறுத்த துருக்கியின் தந்தை என்று பெயரெடுத்த முஸ்தபா கமால் அவர் குரானுடைய ஏட்டை எடுக்கின்றார் அது குரானுடைய வரிகளை படித்ததன் பின்னால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளிலே பேசுகின்றார் அரபி பாசை எங்களுக்கு தேவையில்லை குரானுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவையில்லை இஸ்லாமிய சிந்தனை எங்களுக்கு தேவையில்லை நவீனவே நவீனம் அறிவை வைத்து அது குரானை அறிவியலோடு நோக்காமல் சிந்தனையோடு நோக்காமல் படிப்பினையோடு நோக்காமல் கூதர்க்கமாக அன்றைய அன்றையை போன்றே அன்றைய அபூஜகளை போன்றே அந்த வார்த்தைகளை புறக்கணிக்க தொடங்கினார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அதுவும் அத்தி மரத்தை பற்றியும் ஜெய்த்துன் மரத்தை பற்றியும் இந்த மரங்கள் செடிகளைப் பற்றியெல்லாம் எல்லாம் பேசும் இந்த புத்தகத்திற்கும் எங்களுடைய நவீன யுகத்துக்கும் என்ன வேலை என்பதாக குரானை இழிவுபடுத்த நினைத்தார் கொச்சையாக அதை பேசினார் சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முடிவு என்னவானது அவருடைய மேனியிலே ஒரு விதமான நோய் ஏற்பட்டு கிருமிகளுடைய தாக்கத்தின் மூலமாக பூச்சி புழு போன்ற ஒரு விதமான சிவப்பு நிறத்து ஒரு ஒரு பூச்சி புழு அவருடைய உடம்பிலே அரிக்கத் தொடங்குகின்றது அதன் விளைவாகத்தான் அவர் மரணத்தையும் அடைகின்றார் மரணம் அடைந்து இரண்டு வருடங்களுக்குப் வருடங்களுக்கு பின்னால் வைத்தியர்களின் அறிக்கை ஆச்சரியமாக வெளியாகின்றது அவருடைய உடம்பியில் வெளிப்பட்ட அந்த கிருமிகளுக்கு அந்த புழுக்களுக்குரிய உண்மையான நிவாரணம் அத்தி மரத்திலே தான் இருக்கிறது என்பதாக அன்றைய அறிவியல் பேசியது அவருடைய மரணத்துக்கு பின்னால் எந்த மரத்தை பார்த்து எந்த அல்லாவின் வாசனத்தை பார்த்து அல்லாஹ் சத்தியம் சொன்ன வார்த்தையை பார்த்து அவருடைய புத்தியால் அவருடைய அறிவால் அதை தட்ட நினைத்தாரோ அந்த அறி அந்த பழத்துக்குள்ளே அந்த மரத்துக்குள்ளே அல்லாஹ் அவருக்கு மருந்தை வைத்தான் கண்ணியமானவர்களே இதுதான் குரான் இதுதான் ரசூர் உல்லாஹி சல்லாஹுலி சொல்லம் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய அழகிய முன்மாதிரி ஒரு நாளும் எந்த எத்தனை கண்டங்கள் காலங்கள் சென்றாலும் எத்தனை விதமான உலக கண்டுபிடிப்புகள் முன்னேறினாலும் எத்தனை அறிவிகள் அறிவியல்கள் வியக்க வைத்தாலும் இதற்குள்ளே ஆரோக்கியமும் இதற்குள்ளே பாதுகாப்பும் இதற்குள்ளே முன்மாதிரியும் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு யார் சொல்வது சகோதரர்களே யூதர்களா சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்களா சொல்லுவார்கள் இல்லல்லா முகமதுல்லா சல்லாஹுலி சொல்லம் என்று சொன்னவர்கள் தான்

பாத்திரத்திலே கொசு விழுந்துவிட்டது ஈ விழுந்து விட்டது மதரசாக்களிலே சின்ன வகுப்புகளிலே இந்த ஹதீஸ் ஓதி கொடுக்கப்படுகின்றது சகோதரர்களை சொல்லுகின்றார்கள் உங்களுடைய பாத்திரத்திலே ஈ விழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் நாங்களும் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸுக்கும் அறி அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை அறிவுபூர்வமாக என்பதாக இந்த சகைகான ஹதீஸை கூட சிலர் தட்டி இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் அன்பு நபி சொல்ல அல்லாஹல்ல நூற்றுக்கு நூறு அறிவுபூர்வமாக சொன்னதே ஆராய்ச்சி எமக்கு அது சரி கண்டால் மட்டுமல்ல சரி என்னுடைய பொன்னான நபி சொல்ல அல்லாஹுல்லாம் அவர்களுடைய பொன்மொழிகள் ஆராய்ச்சி ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும் ஆராய்ச்சி நபியின் வாழ்க்கை ஆரோக்கியமானதல்லுக்குரியவர்களே சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு ஆட்டு இறைச்சியை கொடுத்து அந்த ஆட்டு இறைச்சி அவர்களுடன் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத நேரத்தில் சொன்னார்கள் தான் அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள் ஏன் எனக்கு நஞ்சை ஊட்டினீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உண்மையான நபியாக இருந்தால் உங்களுக்கு இது தாக்கம்

நபியுடைய உயிரை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் எங்களுக்கு அப்படி தேவையில்லை நாங்கள் அடித்தள மது சகோதரர்களே நல்லடையார்களே ரசூர்ல்ல அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அது உலகம் மறுக்கட்டும் அதை மதிக்கட்டும் மிதிக்கட்டும் பரவாயில்லை நாங்கள் நூற்றுக்கு நூறு விலங்குலோம் எங்களுடைய ஹபீர் சல்லா அலிசல்லம் சொன்னால் அது ஆராய்ச்சிக்குட்படுத்தப்படட்டும் படாமல் இருக்கட்டும் அதிலே எத்தனையோ சத்தியங்கள் மறைந்திருக்கும் அன்புக்குரியவர்களே யார் அறிவியலை புகழ்ந்தே நவீனத்தை புகழ்ந்தே ஆராய்ச்சியை புகழ்ந்தே கண்டுபிடிப்பை புகழ்ந்தே நபி சொல்லா அலுவலமுடைய வார்த்தைகளை தூரமாக்க நினைக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நாம் சொல்லுகின்றோம் அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் நீங்கள் எதை உயர்த்த நினைக்கின்றீர்களோ நீங்கள் எதை கண்ணியப்படுத்த நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவே ஆச்சரியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே யோசித்துப் பாருங்கள் நபி சொல்லாஹ் அலுவலம் சொன்ன வார்த்தை பாத்திரத்திலே ஈல் விழுந்து விட்டால் அதை அமைத்துங்கள் அமிழ்த்துங்கள் அதுக்கு பின்னால் ஃபல் யத்ரஹஹு ஃபல் யுமிஸ்ஹு குள்ளஹூன்று வருகிறது சரதாளிசன் சொன்னாங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே அதை முழுமையாக அமிழ்த்து விடுங்கள் எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை கண்மணி நாயகம் சரதாளிசன்னம் சொன்னாங்க மைக்ரோஸ்கோப் இருந்துச்சு அவங்கள்ட்ட எங்களுக்கு மைக்ரோஸ்கோப் இருக்கிற நம்பிக்கை மாணவி இல்லையே சொல் அல்லாஹ்லே சொல்லுடைய வாழ்க்கையில் உள்ள சகோதர்களே அல்லாஹில் நல்லடியார்களே அந்த அந்தசல்லல்லாஹ்வுலீஸ் செலம் சொன்ன வார்த்தையை எடுத்து பாருங்கள் சொன்னாங்க நீங்கள் அமிழ்த்துங்கள் முழுமையாக அதை அமிழ்த்துங்கள் பின்னால் ஃபல்யத்ரஹ் அந்த ஈயை எடுத்து வீசி விடுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ஃபைன் அஃபி அஹதி ஜனாஹை அந்த ஈனுடைய இறக்கையின் இரண்டில் ஒன்றில் ஷிஃபா உன் மருந்து இருக்கிறது நோய் நிவாரணம் இருக்கிறது கிருமி நாசினி இருக்கிறது வஃபில் ஆஹிரி கண்மணி வார்த்தையை அதை அமிர்த்து குடியுங்கள் என்றால் கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் இதை கேட்டுத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு விளக்கம் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதோ உங்களுக்கு விளக்கம் அன்றே சொல்லப்பட்டு விட்டது சல்லல்லா அலிசல்லம் சொல்லிவிட்டார்கள் அல்லாமின் நல்லடியார்களே கண்ணியமிக்க சகோதரர்களே நபிநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நீங்க அதில் ஒன்றில் சிகிச்சை இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கிருமி நாசினி இருக்கிறது அடுத்ததிலே கிருமி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆஸ்திரேலியால ஜிட்னில மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபசர் அவர் கொசுவை ஈயை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றார் அதில் அவர் முழுமையாக வாசித்து ஆராய்ச்சி செய்து அதற்கு பின்னால் அவருடைய கட்டுரையை வெளிப்படுத்துகின்றார் அது இன்றைக்கு தாராளமாக எல்லா விதமான அதாவது எல்லா விதமான சேனல்கள்லையும் இது பகிரங்கமாக காட்டப்படுகிறது இதை பற்றி தனிய முஸ்லிம்களுடைய உலமாக்கள் சிலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தையும் விஞ்ஞானத்துடையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார் அதனுடைய தத்துவங்களை அவர்கள் கண்டுபிடித்த வரிகளை புத்தகங்களை வாங்கி வாசித்து அந்த பத்திரிகையினுடைய வரிகளையே வாசித்து அதிசை சொல்லுகின்றார் அவரோடு தான் வேணுமென்றால் பார்த்து கொள்ளலாம் தாராளமாக அன்புக்குரியவர்களே நபிசல்லாஹ் அலுவலம் சொன்ன வார்த்தை எப்படி அது நிதர்சனமாகிறது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஈக்குள்ளே கிருமிகள் இருக்கிறது பக்டீரியாக்கள் இருக்கிறது அதற்கு தாக்கம் அந்த இறக் இறகையிலே மற்றதுக்குள்ளே அடுத்த ஒரு பகுதியிலே இக்குள்ளே இருக்கிறது கொசுக்குள்ளே இருக்கிறது என்பதாக பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை எழுதுகிறது சகோதரர்களே அதே மாதிரி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டும் அது கலக்கப்படும் பொழுதே அது திரவத்திலே கலந்து விடுமானால் வேகமாக அந்த மருந்தினுடைய பகுதி அந்த சிகிச்சைக்குரிய பகுதி அந்த பாக்டீரியாக்களை உடனே அழித்துவிடும் என்பதாகவும் எழுதிவிடுகின்றார்கள் பின்னால் இவர் எடு ஹதீஸை எடுத்து வாசித்து காட்டுகின்றார் ரசூருல்லா சொன்ன அவங்களுக்கு அறிவியல் இல்லை அறிவுபூர்வம் இல்லை ஆனால் எந்த பட்டம் பல்கலைக்கழகங்கள் தரும் பொழுது கண்ணியமாக அதை பார்க்கிறோமோ அந்த பல்கலைக்கழகங்களே இந்த ஈக்கி பின்னால் மறைந்திருக்கும் கிருமியையும் கிருமி நாசினியையும் பற்றி அதாவது அதை அளிக்கும் சக்தியையும் பற்றி பேசுகின்றார்களே இப்பொழுது என்ன போகிறோம் அன்பு நபி சொல்லா அலிசல்லமுடைய முன்மாதிரி அறிவியலை மிஞ்சிருக்கிறதா இல்லையா ஏன் சகோதரர்களே நாங்கள் இதை மறுக்க வேண்டும் எங்களுடைய உள்ளங்கள் இதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதே அன்பு நபி அலிஸ் இருக்கும் வெறுப்பான் உண்மையிலே வாழ்க்கையில் அந்த ரோல் மாடல் அழகாக வாரதுக்கு உலகத்தில் எல்லோரும் ஆராய்ச்சி செய்து இதைவிட தத்துவமான கருத்துக்கள் வாசித்தாலும் எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதே அந்த நபி முன்மாதிரி உலகம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதே எது என்று சொன்னால் உலக நோக்கத்துக்கு ஒரு நாசிகனுடைய சிந்தனையைப் போன்றே உலக அறிவியலோடு மட்டும் தங்கியதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் அந்த 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 சிதுக் இதாஅத் அலிஸ்லமுடியே வர வேண்டும் என்றால் சகோதரர்களே நபி உடைய வார்த்தையை நம்புவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றார் நிபந்தனையாக அவருக்கு நான் மறுமையில் நான் சந்திப்பேன் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பேன் என்ற அச்சம் யாருக்கு இருக்கின்றதோ அல்லாஹுவை பற்றி அதிகமாக யார் பேசுகின்றார்களோ யார் சிந்திக்கின்றார்களோ கதீரா இந்த இரண்டு நிபந்தனையும் யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் நபி சொல்லா அலுடைய சுண்ணாக்கள் அழகாக தெரியும் என்பதாக குரான் சொல்லுகிறது நபி சொல்லா அலுலமுடைய முன்மாதிரியை உலகம் தங்கை எழுத்துக்களால் எழுதினாலும் மனதினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதே அதை ரசிக்காதே அதை ருசிக்காதே பிடிக்காதே அதை தட்டிவிடுவதற்கு எத்தனையோ சக்திகள் எத்தனையோ சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே பிறந்துவிடும் அந்த காலம் வேறு காலம் இந்த காலம் அது ஒட்டக காலம் இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இது பொருத்தம் இல்லை என்பதாக வாய் கூசாமல் சொல்லுவார்கள் ஆனால் உலகம் அந்த கொசுவை எடுத்து அந்த

அந்த முத்தான சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களுடைய சுன்னத்துகள் எங்களுக்கு ருசிக்குது இல்லைண்டா அது சுண்ணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நபி சல்லா அலுவலமுடைய வழிகாட்டில் இந்த பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் அன்பு நபி சல்லா அலிஸ்லமுடைய வார்த்தைகளை உலகமெல்லாம் எடுத்து காட்ட வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களே குழி தோண்டி புதைத்தால் என்ன நடக்கும் இந்த சமூகத்தில் சகோதரர்களே ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் நபி சல்லா அலிஸ்லம் வெளிச்சத்தோட வந்தவங்க விளக்கத்தோட வந்தவங்க அறிவோடு வந்தவங்க அறிவியலோடு வந்தவங்க தத்துவத்தோடு வந்தவங்க ஞானத்தோடு வந்தவங்க அந்த நபி சல்லாஹலை அவங்களுடைய அந்த உண்மையான வார்த்தைகளில் எங்களுக்கு பிடிப்பு வர வேண்டும் அப்பொழுது நான் இந்த உலக வாழ்க்கையை ஆரோக்கியமாக கழிக்கலாம் அது உண்மை சகோதரர்களே அது சத்தியமானது ஊடகத்திற்குரிய சுண்ணத்துகள் என்று சொன்னாவே ஒரு மாத்தியாவை ஒரு மெத்தீரியலை ஒரு சடப்பொருளை எப்படி பாவித்து பாவிக்க வேண்டும் என்ற தெளிவை கொடுப்பதுதான் சுண்ணத்தினுடைய அழகான ஹெக்மத் அதுதான் அந்த ஞானம் என்ன செய்யறது ஒரு சடப்பொருள் எப்படி பாவிக்கிறது இந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது இதற்குரிய விள விளக்கம்தான் தான் நபி சொல்லாஹனுடைய சுண்ணத் என்று சொல்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒஹான்ல சைனால இந்த நோய்த் பரவிட்டு இந்த நோயோட சம்பந்தப்பட்ட எடுத்து பாருங்க அமெரிக்கானுடைய ஆராய்ச்சிகளுடைய கட்டுரைகள் அதிசயமாக வெளியாகுது நோய் சம்பந்தமான இந்த இந்த நோய்களுக்கு என்ன முறையில் சிகிச்சை அளிப்பது எங்கே பாதுகாப்பு இருக்கிறது சகோதரர்களே சல்லாஹூ அலி சொல்லாம் சொன்னாங்க அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க சகோதர்களே அன்பு நபி சலல்லாஹ் அலையம் அவங்க சொன்ன வார்த்தை தெளிவான வார்த்தை அந்த லாக்டவுனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம் அன்புக்குரியவர்களே நபி சொல்லா அலிஸ்லம் இதை எவ்வளவு நியாயமாக எவ்வளவு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் ரியாது சாலைகில் தலைப்பு போடப்படுகிறது பாபு கராகியத்தில் ஹுரூஜ் மின் பலதின் வகாபீஹில் வபா நோய் கொள்ளை நோய்கள் தாவுன் போன்ற பயங்கரமான ஆபத்தான நோய்கள் எந்த பிரதேசத்தில் எந்த நாட்டுக்குள் பரவி இருக்கிறதோ அதற்குள்ளே நுழைவது தடுக்கப்பட்ட விடயம் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விடயம் இது எப்ப கொரோனா எப்ப தலைப்பிடப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அது மட்டுமல்ல குதும் குதும் அதை அங்கிருந்து வெளியே போறதும் கூடாது இருக்கிறவங்களுக்கு வெளியே போக கூடாது இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்கு வரக்கூடாது சகோதரர்களே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உலகம் காது கொடுத்து கேட்டு அந்த நாட்டுக்குள்ள நோயை அந்த நாட்டுக்குள்ளே அடக்கும் முறையை அங்கிருந்து வெளியே போக முடியாது உலக சுகாதாரத்தை எல்லோரும் வேண்டுகிறோம் சகோதரர்களே சல்லல்லா உலை அன்று உச்சரித்த வார்த்தையை மட்டும் நீங்க ஒரு ஊர்ல கேட்டா ஒரு பூமியில கேட்டா அங்க நீங்க நுழையாதீங்க வைதா வக்க சல்லாஹு அலையுடைய மிக நெருக்கமான அமீன் என்று பற்றம் பெற்ற அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதி அல்லாஹுத்தான் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோட நோய் வந்துட்டு உமர் ரதி அல்லாத்தன் வந்து இடையில நிற்கிறாங்க அவங்க உள்ளுக்கு வரவேணாம் நாங்க நாங்கள் வெளியே வர மாட்டோம் எங்களோட ஹபீப் சொல்லிட்டாங்க முஹாஜிர் சஹாபாக்கள் இந்த மசூராவை தத்துரூபமாக அறிவியலான விஞ்ஞான பூர்வமாக அந்த கருத்தை எடுத்து சொல்லிவிட்டார்கள் சல்லாஹ் அலிஸ்லம் சொன்னது போல அபூபைதா உபைதா பின் ஜர்ராஹ் ரதி அல்லாத்தன் சொல்கிறாங்க வெளியே போக முடியும்

நன்மையை எதிர்பார்த்தவராக இருக்க சொன்னாங்க நபி சொல்லா அலி சொல்லம் நன்மையை எதிர்பார்த்தவராக இருந்தே அவர் மரணித்து விட்டால் அவருக்கு ஷஹீதுடைய நன்மை அல்லது அவர் அவர் வாழ்ந்து விட்டால் அவருக்கு மிகப்பெரிய கூலி கிடைக்கிறதே எவ்வளோ அழகாக இதை சொல்லியிருக்கிறாங்க சல்லா அலிசல்லம் அறிவியலும் சொன்னது தானே சல்லா அலி செல்லம் சொன்னது விட்டு விடுவோம் உலகமே சிந்தித்து இதை எடுத்திருந்தால் முழு உலகத்துக்கும் இது தாவி இருக்குமா ரீதியாக யோசிப்போமே நூற்றுக்கு நூறு சொல்லுகின்றார்கள் இது மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவுகிறது மனிதனிலிருந்து மனிதனை நோக்கி தொத்துகிறது எனவே மனிதன் மனிதன் தனித்தனியாக வேண்டும் சந்திக்க வேண்டாம் இப்படியான முறைகளை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க சகோதரர்களே இதைத்தானே நபி சல்லா அலிசல்லம் ஆனித்தரமாக உறுதியாக சொன்னாங்க அது ஒரு நாடு பின்பற்றி இருக்கும் என்று சொன்னால் இன்று முழு உலகமும் சுகமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என்னவேதான் சொல்லுகிறோம் சகோதரர்களே நபிசல்லுடைய வார்த்தை உலகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வந்தது அறிவியலை மிஞ்சிய வார்த்தை இந்த ஒவ்வொரு ஹதீசையும் இதுல சம்பந்தப்பட்ட இன்றைக்கு நாங்க பாவிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீசையும் எடுத்து ஒரு பல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் ஒரு விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சியாளர் வைத்திய துறையில்

அளோட விருப்பம் ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான தத்துவமான அன்பான அழகான வார்த்தை சொல்லுதே தஸ்வக்கு மிஸ்வாச்சயங்கோ என்ற குச்சி அந்த காலத்துல மூவாயிரம் வருடம் பழமை வாழ்ந்தது இந்த மிஸ்வாக்குடைய அமல் எங்களை சமூகத்துக்குள் இருந்து இருக்கிறது சகோதரர்களே சலதா அலிஸ்லம் சொல்றாங்க ஆரோக்கியத்தை தரும் ஆராய்ச்சியில சொல்றாங்க ஐந்து விதமான பயங்கரமான நோய்கள் வாய் சம்பந்தப்பட்டது அது வாயுடைய கேன்சர் உட்பட அத்துணைக்கும் பாதுகாப்பு இந்த மிஸ்வா குச்சிக்குள்ளே இருக்கிறது இதை ஏன் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை பிரஷ் அது அதிர்க்கிற கவர்ச்சியும் அந்த யூத பொருள் இல்லாட்டி எங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதை செஞ்சதுனால தாழ்த்தி பேசுறதுக்கா இந்த மிரக்கல் ஒரு பெண்மணி நாலு மணித்தியாள மிஸ்வாக்க பத்தி அந்த நாலு மணித்தியாளம் பேசுற பேச்சில சுபகானந்தா அவர் சொன்ன வார்த்தை இது ஒரு மிரக்கல் இது ஒரு அற்புதமான குச்சி இது எங்கட பாசையில சொல்றண்டா ஒரு கராமத்து குச்சின்னு அவ சொல்றான் சுபகானந்தா சகோதரர்களே எங்களுக்குத்தான் நவீட சுன்னத் வலிக்குது அல்லாஹ் அக்பர் அன்பு நபி சல்லா அலிஸ்லமுடைய அந்த சிவாக்க ஜிபிரல் அலிஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களே காட்டி கொடுத்தாங்களே இதுல அறிவிய நீக்காதா இதுல வத்தியின் அத்தி மரத்து நீக்கிற பிரயோஜனம் இருக்காதா அன்பு நபியிட கையில கடைசியா கூட செஞ்ச சுண்ணத்தை நாங்கள் செஞ்சு பார்ப்போமே அல்லா எங்களை பாதுகாக்கிறானா இல்லையா எங்கேயாவது ஒரு மிஸ்வாக் செய்யறவருக்கு ஒரு பள்ளி வருத்தம் வந்துட்டா என்ன செஞ்சது பாதுகாத்துட்டு தான் கேட்கிறோம் சரி இவ்வளவு டென்டல் வைத்தியசாலைகள் எல்லாம் இவ்வளவு டூத் பேஸ்டுகள் எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிச்சு பாதுகாக்கிற நோய் வருகிறது இல்லையா சகோதரர்களே நோய் வேற சுண்ணத்து வேற அது அல்லாட நாட்டத்தில் வந்து போகட்டும் ஆனா ஆனால்

பசையாஹாக்கி அந்த இயற்கை தாவரங்களே அராக் போன்ற மரக்குச்சிகளையே அந்த நாட்டிலே அந்த அறிவுள்ள சமூகம் பாவிச்சு கொண்டிருக்குது அவங்களுக்காக வேண்டி நாங்கள் பின்பற்றது இல்லை எங்களை நபி சல்லாஹல்லுடைய சுண்ணத்து சகோதரர்களே அதில் எங்களுக்கு உறுதி இருக்கணும் நோய் சம்பந்தமாக இந்த சுண்ணத்துக்களை நாங்கள் எடுத்து நடந்தாவே உண்மையான பாதுகாப்பு சத்தியமாக கிடைக்கும் நான் சொல்ல வந்தேன்டா நோய்க்குரிய நடமாடும் அந்த அந்த முறைகளை லாக்டவுன் அந்த சிஸ்டங்களை சொல்லாஹுலே சொல்லம் அழகாக பேசியிருக்கிறாங்க அதில் எங்களுடைய ஈமான பாதுகாப்புக்குரிய பேச்சு நோய் வந்து மௌத்தா போன அவனுடைய ஈமான் பலஹீனமாயிடும் நோயால் மௌத்தான் அதனால நீங்க போகாதீங்க என்ற விளக்கமும் இருக்கிறது அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் நோய் பரவல் இருப்பதற்கு தடுப்பதற்கும் வழி அதனால் அதையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோமே என்ன பிரச்சனை வந்துவிட போகுது எனக்கு ஆச்சரியமாக டாக்டர் கமால் நான் அவர் பேரை சொல்லி பேசுற நல்ல மனிதன் நல்ல 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 சமூகத்துக்காக வேண்டி பேசுறவர் சகோதரர்களை அவர் எழுதுற அவர் புதிஷா அவர் கிளிப் ஒன்று கேட்கிறேன் சுபகான் அல்ல என்ன ஆச்சரியம் கொரோனாவுக்கு மருந்து நான் இதை நூற்றுக்கு நூறு அவர் சொன்னத கருத்தை மட்டும் வச்சு பேசல சரதாலிஸ்வரம் சொன்னாங்க அபு ஹுரையா ரதியல்லா தலன் சொல்கிறாங்களே

அல்ல அவருக்கு ரஹமத் செய்யட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் பொடியாக்கி வச்சுக்கோங்கோ உங்களுக்கு இருமல் வந்தாலும் தொண்டையில் காரம் வந்தாலும் அந்த அந்த நோய்க்குரிய அறிவுகிரிகள் கடந்தாலும் சரி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுற கட்டம் வந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு பொட்டிலில் அதை இடித்து அதை துண்டு துண்டாக இடித்து மாப்பவுண்டு இடிக்க தேவையில்லை அதை வச்சு ஆறு மணித்தியாலத்துக்கு ஒரு ஒருக்கா ஒரு தேக்கரண்டி முழுமையாக இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு யோகக்கரண்ட அளவுக்கு நீங்கள் தாராளமாக பாவீங்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அது நிச்சயமாக நல்லது என்பதாக இந்த அறிவியல் சொல்லுகிறது சகோதரர்களே ஆலிமை ஏற்றுக்கொள்வோம் இல்லை வைத்தியரை ஏற்றுக்கொள்வது இல்லையா நாங்க சொன்ன அது பழசி புதுசி சொல்றாங்களே விஞ்ஞானம் சொல்லுதே அவர் என்ன சும்மாவா சொல்லுவாரே சொன்னார் இந்த இந்த சௌதா ஹப்பத்துல் பரக்கா என்பதாக அதற்கு பெயர் வந்திருக்கிறது பரக்கத்தான பரக்கத்தான விதைகள் இருக்குது முன்மாதிரி இருக்குது நாங்கள் ஒதுக்கிட்டோம் நாங்கள் மறந்துட்டோம்

முகம் நோயால நாங்க வாடுவோமென்டா நான் ஆரம்பமாக சரதா உலிசலம் சொல்லி தந்த அழகான முன் மாதிரிகள் எங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போனாங்க சரதாளிசலம் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஆச ஆசாவரம் உட்டுனாங்க நாங்க நீங்க நடந்து பள்ளிக்கு வாங்கோண்டா என் வாகனத்தை பாவிக்க கூடாதான்னு கேட்போம் சகோதரர்களே இன்று மிகப்பெரிய அறிவியல் சொல்லுகிறது அது இதயத்தில் நோயா அது சுகரா அது கொலஸ்ட்ரோ கொலஸ்ட்ரோலா ஹார்ட் அட்டெக் பிரச்சனையா எல்லாத்துக்கும் நடையில மருந்து இது உட விடாம நடந்து வாங்கோ நீங்க அல்லா சொன்னானே ஃபம்சூ குல் சீரூஃபில் அருதி போய்த்து பாருங்க அல்லாவுடைய அத்தாட்சிகள் எப்படி நடந்து போறேன்ற கருத்தை குரான் சொல்லுது சரதா அலம் கேட்க உங்களோட நெருக்கமாக சொருக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் இன்னைக்கு ஓக்கிங் மதிப்பு சுபஹான் அல்லாஹ் சகோதரர்களே அது ஒரு வைத்தியர் சொன்னதுனால தவறாக பேசல இஸ்லாத்தில் தான் சொல்லிட்டேன் ஆரம்பமே வைத்தியத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அது நூற்றுக்கு நூறு அவங்களோட வார்த்தைகள் எடுக்கணும் நோம்ப விட சொன்னாவே வைத்தியருக்காக வேண்டி நோம்புடலாம் ஒரு கபூரில் அடக்கப்பட்ட ஒரு ஜனாசா கட்பிணி தாய் அந்த தாயுடைய ஜனாசா தோண்டப்பட வேண்டும் அந்த கட்பிணி தாயின் குழந்தை உயிரோடு இருக்கின்றதென்றால் அந்த ஜனாசாவை அடக்கியவர்களுக்கு கடமையாகிவிடும் அந்த ஜனாசாவை தோண்டி எடுக்கிறது இது பிரச்சனை அல்ல சகோதரர்களே சல்லதா அலிஸ்வலம் சொன்ன வார்த்தைகள் அன்பு நபி சல்லதா அலிஸ்லமுடைய அழகான வார்த்தைகள் அதை நாங்கள் எடுக்காமிக்கிறதான் பிரச்சனை வைத்தியர்கள் கூற்றுக்கு இடமில்லாமில்லை அவருடைய வார்த்தைகளுக்கு இல்லை நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்களே அந்த வார்த்தைகளுக்கு உண்மையான மதிப்பு எங்கள்கிட்ட இருக்குதா நாங்கள் அதனால தான் சுகாதாரத்தை இழந்தோம் நிம்மதியை இழந்தோம் ஆரோக்கியத்தை இழந்தோம் சந்தோஷத்தை இழந்தோம் ஆக சல்லா அலிசனுடைய வார்த்தைகள் அற்புதமானது என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் சகோதரர்களே அதில் நிச்சயமாக பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு நல்லடியார்களே இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம் கிருமிகள் சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு விளங்காத கிருமிகள் கொசுவோட ரக்கையில் இருக்கிற மாதிரி அலிசன் சொன்னாங்க இரவு நேரத்தில் இனா பாத்திரங்களை மூடிவையுங்கள் பாத்திரங்களை மூடி வையுங்கள்

திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்திலே அது கடந்து செல்லும் பொழுது அது அப்படி அந்த அதாவது கிருமிகள் பிரயாணிக்கிற முறையில ரசூலிசலம் பேசிக்கிறாங்க நபி சரதம் சொல்லி காட்டுகிற வார்த்தையை பாருங்க அந்த 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 கிருமிகள் அது கடந்து செல்லாது அது தாண்டாது திறந்து வைத்துக்கிற பாத்திரத்துக்கு அப்பால் தாண்டி செல்லாது இல்லா நசர் அதில் இறங்கிடும் பாத்திரத்தை மூடி வைங்கோ சரதாஸ்லம் சொன்னாங்க இது என்னாலும் இறங்குற கிருமி அல்ல சகோதரர்களே இது இதில் என்ன தவறு இது நான் கேட்குறேன் இது இந்த இந்த நபிசரதா இஸ்லமுடைய வார்த்தையில என்ன பிழை இருக்கிறது இது ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போனா எத்தனையோ பக்கங்கள் ஆராய்ச்சி செய்து முடித்திருப்பார்கள் நாங்கள் இங்கு உட்கார்ந்து பேசுகிறோம் ஒரு கூட்டம் இஸ்லாத்தின் தெளிவை உலகத்திற்கு அவர்களுக்கு தெரியாமலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை சகோதரர்களே அதுதான் சத்தியம் அதனால் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மருந்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஆச்சரியமான அற்புதமான விளக்கங்களை நபி சொல்லா அலி சொல்லாம் சுமந்து பேசியிருக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சாதாரணமாக இந்த நோயோடு சம்பந்தப்பட்டதை எடுத்து பாருங்கள் பாத்திரம் கைகளை கழுக சொன்னார்கள் சொல்லாஹுலி சொல்லலாம் எங்க வச்சு சொன்னாங்க வெளியில பயணம் போயிட்டு வந்தா மட்டுமல்ல சொன்னாங்க இரவு தூங்கினா அவருக்கு தெரியாது ஐநபாத்தி எதுகு எஃப்சிலு ஐதீயகோம் உங்களோட கைகளை உங்களோட உங்களோட கைகளை நீங்கள் மூணு தடவை கலகாத வரையில் பாத்திரங்களுக்குள்ளே அதை இட வேண்டாம் சல்ல தாளிசுலுடைய தடை சகோதர்களே இந்தியாவின் இந்த ஒரு ரிப்போர்ட்டில் பேசுகிறாங்க அல்லாஹ் ஆலம் இந்த பிள்ளைகள் கை கழுகாமல் சாப்பிட்றதுனால சராசரியா நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் வை வாந்தி பேதியால் இறந்து போகிறாங்கன்று கை கழுகும் தினம் இன்றைக்கு உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது சுபஹானதா ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கழுகுவாரு எல்லா விஷயம் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க சகோதரர்களே அதை நான் சொன்னேன் நடையுடைய விடயத்தில் ஹபீப் சல்லல்லா அலி சொன்னாங்க என்ன சொன்னாங்க நெருக்கம் சுருக்கத்துல உயர்ந்த அந்தஸ்துகள் வேண்டுமா கசரத்து சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அதிகமான எட்டுக்கள் வைத்து நடந்து வாருங்கள் மஸ்ஜிதுக்கு கிட்ட இருந்த சஹாபி வீட்டை தூ தூர இருந்த சஹாபி மஸ்ஜிதுக்கு கிட்ட வர பாக்குறாங்க சொன்னாங்க நீங்க கிட்ட வேணாம் தூரத்திலே இருந்தோம் தியாருக்கும் துத்தபு ஆதார் உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்படுகிறது சகோதரர்களே தீன் என்றது கஃபனோட ஆரம்பிக்கிறது உண்டல்ல பதனோடு ஆரம்பிக்கிறது உடம்போடு ஆரம்பிக்கிறது நாங்கள் இஸ்லாத்த கஃபனோட மட்டும் சேர்த்துட்டோம் மையத்தோட மட்டும் சேர்த்துட்டோம் நபி சரதாசனுடைய முன்மாதிரியை அங்கதான் யோசிக்க பார்க்கறது சரதா சொன்னாங்க நீங்க நடந்து வாங்கோ அதான் நான் சொன்னேன் உண்மையிலே இந்த நடைய ஒரு ஆளின் பேசி இருந்தா சரதாசனம் இப்படி சொல்றாங்களே அதிகமாக நடைய பாவீங்கன்னு சொல்லியிருந்தா குரான்ல இருந்தே எங்களுக்கு அடிச்சிருப்பாங்க அல்லா தந்த நியமத்துகளை விட்டுட்டு வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் நடந்து போகணுமான்னு கேட்டிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ வாகனக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த உலகத்துல ரெண்டு பிரச்சனை ஒன்று குப்பை இன்னொன்று தொப்பன்னு சொல்லி உண்மையிலே இந்த ரெண்டையும் குறைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க எவ்வளோ வீண்விரையும் எவ்வளோ ஆச்சரியமான விதத்தில் சலதா சலம் சொன்ன சொன்னாங்க சகோதரர்களே இன்றைக்கு ஒரு மதிப்பாக பேசப்படுகிறது உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக முழு உலகமுமே சொல்லப்படுகிறது இன்றைக்கு பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய சிட்டி கேபிட்டல்கள் எல்லாம் அமைக்கப்படுகிறது அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ் வைத்து அதாவது வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அவங்க இறங்கி நடக்கணும் சொன்னாங்க அஞ்சு நேரைக்கும் நீங்க நடந்து வந்தா எவ்வளவு எட்டுக்கள் அந்த எட்டுக்கள் சொருக்கத்திலும் உங்களை நெருக்கி வைக்கும் ஆரோக்கியத்தை பத்தி பேசினாங்களோ இல்லையோ சத்தியமாக அவர்களுடைய எட்டுக்கள் அவங்க பாதத்துக்கு வழிகாட்டிருந்தாலும் நடக்கி வழிகாட்டிருந்தாலும் தலைக்கி வழிகாட்டிருந்தாலும் சத்தியமாக அதுல முன்மாதிரிகள் இருக்கும் சகோதரர்களே இதை யார் செய்யறது யார் சொல்றது யார்கிட்ட சொல்றது யார் செய்கிறது ஆக அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறதாளி செல்ல முடிய எந்த ஒரு வார்த்தையும் வீணில்ல பாத்திரத்துக்குள்ள போங்க வெடிச்ச பாத்திரம் உடைஞ்ச பாத்திரத்துல வாய் வச்சு குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கு சொல்றாங்க அதுல பக்டீரியாக்கள் இது அங்கின தங்குது அங்கின வாய் வச்சு குடிச்சா ஆரம்பத்தை மக்களுக்கு விளங்கிச்சு இது வந்து வடிப்பு விழுந்த பாத்திரம் இதை வாய் வச்சு குடிச்சா வாய் டெமேஜ் ஆகிடும் புண்ணாகிடும் என்பதாக இன்றைக்கு சொல்றாங்க அதையும் தாண்டி அதில் வெடிப்பு வாய் படக்கூடிய அளவுக்கு இல்லாட்டியும் அதற்குள்ளே கிருமிகள் தங்குவதற்கு சந்தர்ப்பம் மிகுது உங்களுக்கு பாத்திரத்தை மாற்ற முடியாதுன்னு சொன்னால் வேறொரு பக்கத்தால் வாய் வைத்து குடியுங்கள் என்பதாக சரதாலிசனம் சொல்லி தந்தது போன்று இன்று உலகம் சொல்லிக் கொண்டிருது எங்களுக்கு பெருமைப்பட வேண்டியும் நாங்கள் பெருமையாக பேசுறதுக்கு இல்லை நாங்கள் ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த நபி சல்லா அலு இஸ்லமுடைய ஹாதிமாக இருந்து அன்பு நபி சல்லா அலுலமுடைய தீனு உல் இஸ்லாத்துடைய அந்த வெளிச்சத்திலிருந்து அவங்களுடைய முபாரக்கான வார்த்தைகள் எவ்வளோ சத்தியம் என்று இன்றைக்கு நாங்கள் அதை மௌனமாக்கி அதை ஊமையாக்கி வேறெங்கேயோ பிடிச்சு பார்க்குறோமே சகோதரர்களே இது தவறு இது நபீஸ்வரதா வளீஸ்வரனுடைய மேலான முபாரக்கான அந்த நபீஸ் அல்லதா வளீஸ்வரனுடைய சுண்ணத்துக்களை உலகத்துக்கு நாங்கள் காட்டாமல் இருந்ததுடைய நஷ்டம் விளைவுதான் இன்றைக்கு உலகம் நோயோடு அப்போ ஒண்ணு இதை யோசிச்சு பாருங்கோ இரவு நேரத்துல அந்த பாத்திரத்தில் இறங்குற கிருமியை பத்தி எவ்வளோ தெளிவா பேசினாங்க எவ்வளோ அழகாக சொன்னாங்க அந்த பாத் அந்த கிருமி பயணிக்கிற முறைய கூட சொன்னாங்களே இப்படியாக யோசிச்சு பார்த்தா ஆ அன்புக்குரியவர்களே நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் அதிகாலையில் எலும்புறது நேரமில்ல கையால் சுபக திக்ரு செய்கிறது வலது பக்கம் உறங்குறது வலது கால முன்வெச்சி வாரது இப்படி ஒவ்வொரு எதை எடுத்தாலும் அறிவியலை மிஞ்சியதுதான் அன்பு நபியின் அழகிய முன்மாதிரி அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றும் அது தேவைப்படுகிறது நீங்க லாக்டவுனுக்குள்ளே நான் நபீட க்கு இருக்கிறேன் நாட்டு சட்டத்தை மதிப்போம் நபீட சட்டத்தை ஹயாத்தாக்குவோம் நன்மையில் நன்மை கொண்டிருக்கும் ஒரு ஊருக்குள்ள போக வேண்டும் போகாம தடுத்துக்கோங்கோ என்று சொல்லப்பட்டீங்கதான் அங்க தடுத்துக்கோங்க சொன்னாங்களே அந்த ஊருக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்காக வேண்டி நன்மையை நாடுவோம் சல்லதாலிசனுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குரன் நினைத்து வைப்போம் உலகம் ஆரோக்கியத்தை காணும் வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக உண்மையான தக்குவாதாரிகளாக உண்மையான இறைநேசர்களாக அவனுக்கு விருப்பமுள்ள உண்மையான அடியார்களாக ரஹ்மானே என் எங்கள் அனைவரையும் வாழ வைப்பாயாக இந்த நோய்களை விற்று எங்களை அகற்றுவாயாக எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு உண்மையான ஷிஃபாவைனி நசீபாக்குவாயாக ரஹ்மானையல்லா முழு நாடும் முழு உலகமும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது ஹஜ் இல்லை உம்ரா இல்லை அமல்கள்

சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறது யாரா அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றி நடக்கக்கூடிய கூட்டத்தில் என்னையும் எங்கள் உம்மத்தில் அத்தனை பேரையும் ஆக்கி வச்சுரு எங்களோட ஹபீப் எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கவலைப்பட்டாங்க எவ்வளோ எவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க அந்த நபியோட சுண்ணத்தை நாங்கள் புறக்கணிக்க தொடங்கிட்டோம் ரஹ்மானே அது எங்களுக்கு அழகாக விளங்குது இல்லை மன்னிப்பாயாக எங்களை கபூல் செஞ்சு உண்மையான நபி சரதாலிசனுடைய அழகான சுண்ணாக்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக உலகமே எம்மை பார்த்து சிரித்தாலும் அன்பு நபிக்காக வேண்டி வாழ்க்கையை அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை தருவாயாக வஹ்ருத் அஹமதுல்லா ஆலமீன்